şey görüyor. நான் காலையில் கழுவிட்டேண்ணே. உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், வெளியே போயிட்டு வந்தால் கையை கழுவிட்டு தான் சாப்பிட்டு கை வைக்கணும்னு. ரெண்டு பேரும் போய் கையை கழுவிட்டு வா. சரி வாடா, நான் இதுக்கு கை கழுவிட்டு வரோம். இப்போ என்ன இதுக்கு பேர் தான் கையை கழுவுறதா? இதுக்கு சொல்கிறது கையை நல்லாக்கிறேண்டு. இப்போ உனக்கு எப்படி கையை கழுவுறேன்னு சொல்லித்தரேன். இப்போ நான் கையை கழுவுற முறையை ஒழுங்காக சொல்லித்தர போகிறேன், கவனமாக கவனிங்க. அதுக்குள்ளே பிஸ்கட் எல்லையும் போயிடுவேன். கையை ஒழுங்காக முறையாக கழுவுறதுக்கு ஒரு 20 செகண்ட் தான் வேணும். அதுக்கும் போது நான் ஒரு பிஸ்கட் பக்கத்திலே சாப்பிடுவேனே. முதல்ல தண்ணீரில் எங்களை கையில் தான் ஈரப்பட்டு. அதான் நான் செஞ்சுட்டு வந்தேன். முதல்ல கை முழுக்க தாராளமாக சோப்பு போட்டு கழுவணும். நான் சோப்பு போட்டு குளிச்சே 3 நாள் ஆகுதே. முதல்ல உள்ள கையிரண்டையும் நல்லா தேய்ச்சி கழுவணும். அதுக்கு பிறகு வலது கையை இடது கையோடு, இடது கையை வலது கையோடு நல்லா தேய்க்கணும். அதுக்கு பிறகு விரல்கள் இடுக்கு ரெண்டையும் நல்லா தேய்க்கணும். சோப்பு தீஞ்சிடுமே. அதுக்கு பிறகு மணிக்கட்டு வர நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா சோப்பு நல்லா கழுவணும். ஒரே ஒரு பிஸ்கட் தின்னதுக்கு இவ்வளோ செய்யணுமா? நான் அது எதுக்குன்னு சொல்கிறேன். டாக்டர் வாங்கலே, கை எதுக்காக கழுறேன்னு இவங்களும் சொல்லி கொடுங்களேன். கை அழுவது நோய் வராமல் தடுப்பதற்கான ஒரு வழி. கொரோனா வைரஸ் என்பது மனிதர்களுக்கு காய்ச்சல், இருமல், தடுமல் என்பவற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் கிருமியாகும். டாக்டர், கொரோனா வைரஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? காய்ச்சல், தடுமல், இருமல் என்பவற்றை இருந்தால் கூட கொரோனா வைரஸ் அறிகுறிகள். இந்த கொரோனா வைரஸ் நமக்கு வராமல் இருக்க என்ன செய்ய இருக்கும்? அடிக்கடி நாங்கள் சோப் போட்டு எங்களை கைகளை கழுவ வேண்டும். வெளியே போய்த்து வந்த உடனே எங்களை கையாலையோ மூக்கையோ வாயோ தொடக்கூடாது. வைரஸ் கிருமி நமக்கு ஒட்டிக்கும் இல்லையா? நான் இந்த வீடியோ பாருங்க. வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்ட இவர் இருமுகின்ற போது இவர் கைகளில் ஒட்டிக்கொண்ட வைரஸ் கிருமி பரவுகின்ற முறையினை இப்பொழுது பார்ப்போம். அதனால நான் ரொம்ப கவனமா இருக்கணும். டாக்டர், வேற என்னென்ன செய்யணும்? நான் அடிக்கடி பாவிக்கிற பொருட்களை கிருமி நாசினியால் சுத்தமா வைக்கணும். காய்ச்சல், இருமல், மூக்கடைப்பு என்பவற்றை ஏற்பட்டால் உடனடியாக டாக்டர் ஒன்றை நாட வேண்டும். நாம் இருமும் போதும் தும்மும் போதும் ஒரு துணியால் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் நம்ம செஞ்சா விளையாட போகலாமா? அப்படிப்பட்ட அறிவுரைகள் இருந்தால் ஸ்கூல், ஜோன் போன்ற பொது இடங்களுக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்க வேண்டும். அப்போ வீட்டில் இருக்கிறார்கள். இந்த வைரஸ் வராமல் இருக்க வீட்டில் இருக்கிறவங்களோட பேசும் போது 3 அடி தள்ளி இருக்க வேண்டும். மற்றவங்களோட கை குளிக்கிறது தொட்டது தப்பு. நம்ம உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். நான் நிறைய தண்ணி குடிப்பேனே. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நான் பாதுகாத்து கொள்ளத்துக்கு இந்த அரசாங்கம் நிறைய வழிமுறைகளை தந்துச்சு. அதை நாங்கள் தான் பயன்படுத்திக்கணும். நாம ஒரு கையின்னா அரசாங்கம் ஒரு கை, ரெண்டு கையும் சேர்ந்ததான் சுத்தம் வரும். அப்பதான் சுத்தம் வரும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இலங்கையில் பரவி வரும் கொரோனா எனும் கொடிய வைரஸ் தாக்குதல் பற்றி எம்மில் பலரும் அறிந்திருப்பீர்கள். ஆயினும் பலதரப்பட்ட மக்களின் பார்வையில் இது ஒரு சாதாரணமான நோயாகவே புலப்படுகிறது. ஆனால் உலக சனத்தொகை புரட்டி போடும் அளவிற்கு அபாயமானது என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அறிந்திருப்பீர்கள். இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மருந்து மாத்திரை விடவும் மக்களின் பங்களிப்பே சிறந்த தீர்வாகும். எம் நாட்டு மக்களுக்கு எம் இலங்கை அரசு ஊரடங்கு சட்டம் மூலம் ஒரு கட்டுப்பாட்டை விதித்தால் எம்மில் எத்தனை பேர் அதனை மதிப்பீர்கள்? உங்களை பாதுகாக்க நீங்கள் ஒத்துழைக்காத போது எம் அரசு என்னதான் பண்ண முடியும்? இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள உணவுகளை உண்பதும் சுத்தமான சுகாதாரமாக பேணுவதுமே உங்கள் கொரோனா எனும் கொடிய பிடியிலிருந்து உங்களை காக்கும். கொரோனா மக்களை பார்த்து சொல்லுதான், உங்களிடம் சுத்தமும் சுகாதாரமும் இருக்கும் வரை உங்களை என்னால் நெருங்கவே முடியாது. எங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.